இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான பான் குல்ஃபி. ஸோ நம்ம வந்து பொங்கல் வந்துச்சுல்ல, ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கு வீட்லேயும் வெத்தலை இருக்கும், சாமிக்கு வைக்கிறதுக்கு வாங்கியிருப்போம். ஸோ இதை வச்சு ஒரு குல்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு கப் பால் எடுத்திருக்கேன், மூணு வெத்தலை, ஒரு ரெண்டு டீஸ்பூன் சோம்பு, ஒரு நாலு ஏலக்காய், அதுக்கப்புறம் வந்து க்ரீம் வந்து 200 ml, ஓகே. அதுக்கப்புறம் மில்க் மேடு, கண்டென்ஸ்டு மில்க் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட அரை கேன் தேவைப்படும். ஸோ இவ்வளோ தான் சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இதை வச்சு சூப்பரான ஒரு குல்ஃபி வந்து எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். ஸோ மிக்சி ஜாரில் வந்து சோம்பும் ஏலக்காவும் போட்டுக்கோங்க. ஸோ இந்த ஜாரில் வந்து சோம்பும் ஏலக்காவும் போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து இந்த வெத்தலை இருக்குல்ல, இந்த வெத்தலையை வந்து பிச்சு போட்டுருவேன். நம்ம எப்படியும் அரைக்க தான் போகிறோம், அதனால் ரஃப்பாக பிச்சு போட்டால் போதும். ஓகே, அதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் அந்த வெத்தலை வந்து நல்லா அரைகிறதுக்கு வேண்டி நான் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சுகர் போட போகிறேன். ஓகே, ஸோ இது வந்து வெத்தலை க்ரஷ்ஷாக ஆகுறதுக்கு. ஸோ இப்போ இதை வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ இதை வந்து அரைச்சாச்சு. ஸோ இந்த இந்த மிக்சர் வந்து அப்படி ஒரு பான் ஃப்ளேவர், ஓகே, ஸோ சரியான ஒரு வாசனை. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த அரைச்ச இந்த பான் மிக்சரை வந்து இந்த பால் வச்சுருக்கோம்ல அதில் வந்து போட்டுருங்க. ஓகே, ஸோ இந்த பாலில் தான் நம்ம இன்ஃப்யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வச்சுருக்கிற அவ்வளோ இதையும் இந்த பாலில் வந்து போட்டுடலாம். ஸோ நம்மளோட அந்த பான் மிக்சரை வந்து பால் வந்து இப்போது இதில் வந்து நான் 300 ml பால் வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து நம்ம அந்த அரைச்சது எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ இதை வந்து நம்ம கொதிக்க விட போகிறோம். ஸோ ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் போல், 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு ஸ்லோவாக குக் பண்ணுங்கள். அந்த பானோட எசன்ஸு, அந்த ஏலக்காய், அந்த சோம்பு, அதோடய எசன்ஸ் எல்லாமே அந்த பாலில் வந்து இறங்கணும். அதுக்கப்புறம் நம்ம இதை வடிகட்டிடுவோம். ஸோ அந்த ஃப்ளேவர்ஸை வந்து எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு காணிக்கிறேன். ஸோ ஆக்சுவலி வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன்னு நினச்சேன், ஆனால் வந்து ரெக்கார்ட் ஆகலை. ஸோ நான் வந்து அந்த பாலில் வந்து அந்த பான் மிக்சரை போட்டுட்டு லைட்டாக சிம்மரிங் ஸ்டேஜுக்கு தான் வச்சேன். லோ கொதிச்சிடக்கூடாது, தலதலன்னு கொதிச்சா திரிஞ்சு போயிடும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு இந்த சிம்மரிங் ஸ்டேஜில் வச்சுக்கோங்க. லேஸாக அப்படி இன்ஃப்யூஸ் ஆகணும், ஓகே, லேஸ் ஹீட்டு தான் ஆகணும். நல்லா தலதலன்னு கொதிக்க விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க. ஸோ அது ஒரு ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் நான் வடிகட்டிட்டேன். ஸோ வடிகட்டி இந்த ஜக்கில் வந்து நம்ம க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய அந்த பான் மில்க்கை வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து இதில் நம்ம 2 இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். ஒன்று வந்து க்ரீமு. ஸோ நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு கப் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரீம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ அந்த க்ரீம் தான் வந்து இதை வந்து க்ரீமியாக்கும். உங்களுக்கு அந்த குல்ஃபி வந்து க்ரீமியாக வரும் தெரியுமா அதுக்கு. அதுக்கப்புறம் ஸ்வீட்னஸுக்கு வந்து நம்ம வந்து மில்க் மேட் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நான் வந்து 1/2 கேனில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த மில்க் மேடும் உங்களுக்கு வந்து க்ரீமினஸ் கொடுக்கும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இன்னுமே வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான், நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். ஸோ இது வந்து டேஸ்ட் பார்த்துட்டேன். ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டேஸ்ட் பார்க்கும்போது இருக்கட்டும். ஏன்னா வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வந்து குறையும். அதனால் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வந்து கூடுதலாகவே இருக்கட்டும். ஸோ இப்போ நீங்கள் இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்கும். அதுக்கப்புறம் இதோட கலர் பாருங்கள், லைட் க்ரீன் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த கலர் ஓகேனா ஓகே, இல்லை கொஞ்சம் டார்க்காக வேணும் அப்படின்னா 2 ட்ராப்பு க்ரீன் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆத்தென்டிக் அந்த பானோட கலர் வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஓகே, ஓகே, ஸோ நம்ம மிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நம்மளோட பான் மிக்சர் வந்து ரெடி ஆயாச்சு. இவ்வளோ தான், இவ்வளோ சிம்பிளாக தான் நம்ம வந்து பான் ஐஸ்கிரீம் குல்ஃபி வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து குல்ஃபி மோல்ட்ஸ் எடுத்துக்கோங்க. குல்ஃபி மோல்ட்ஸ் இல்லைன்னா ஏதாவது ஒரு பாப்சிக்கிள் மோல்ட்ஸ், ஓகே, அதுக்கப்புறம் இதில் ஃபில் பண்ண போகிறோம். எப்போவுமே பாப்சிக்கிள் ஃபில் பண்ணும்போது மேலே கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க, ஏன்னா வந்து ஐஸ் வந்து ஃப்ரீஸ் ஆகும்போது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும், அதனால் நிறச்சி ஊற்றிடாதீங்க.
ஸோ உங்ககிட்ட சப்போஸ் பாப்சிக்கல் மோல்ட்ஸ் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சாதா சின்ன பவுலு அதில் கூட நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணலாம் இந்த குல்ஃபியை. ஸோ எக்ஸ்ட்ரா உள்ளதை நான் இந்த சின்ன பவுலில் ஊற்றிருக்கேன். இதை ரேப் பண்ணி நம்ம ஃப்ரீசரில் இதை அவ்வளோத்தையும் வச்சுட்டு ஓவர் நைட் வச்சிட போகிறேன். ஸோ நாளைக்கு மார்னிங் வந்து எப்படி ஃப்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு காணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம குல்ஃபி வச்சோம் தெரியுமா, அந்த குல்ஃபி செட் ஆகிடுச்சான்னு பார்த்துருவோம். ஆல்ரெடி ஒரு இது நாங்கள் எடுத்து சாப்பிட்டாச்சு. ஸோ இது வந்து செகண்ட் அந்த இதில் மோல்டில் ஊற்றி வச்சது. ஸோ குல்ஃபி பாப்சிக்கல் எல்லாமே எப்படி அன்மோல்ட் பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். ஸோ எதுவாக இருந்தாலுமே அதை வந்து நீங்கள் வந்து தண்ணி ஓடுற தண்ணியில் கொஞ்ச நேரம் அப்படியே காணிங்க. காணிக்கும் போது அந்த அவுட்டரில் இருக்கிறது எல்லாமே வந்து ஓரளவுக்கு மெல்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம அன்மோல் பண்ணிடலாம் ஈஸியாகிட்டு. ஓகே, ஸோ இப்போ வந்து அன்மோல் பண்ணிடலாம். சரிங்க பாருங்க, நம்மளோட பான் குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் ஆல்ரெடி ஒரு இது ஃபுல்லாக காலி பண்ணிட்டோம். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குல்ஃபி எடுத்தாச்சு. யாருக்கெல்லாம் ஐஸ் வேணும்? நல்லாக்கா டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்கு சார்? நல்லாக்கா? உனக்கு பிடிக்கா? வித்தியாசமான ஒரு டேஸ்ட், பாக்கு டேஸ்ட்.